வயநாடு நிலச்சரிவு, மீண்டவர்களுக்கு என்னென்ன நிவாரணப் பொருட்கள் உதவி தேவை, இதோ முழு விவரமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 350 மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் இன்னும் 100 மேற்பட்டவர்களுடைய நிலை தெரியாமலேயே உள்ளது. இந்த நிலையில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில் மீண்டவர்களுக்கு என்னென்ன உதவிகள் நிவாரணப் பொருட்கள் தேவை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இயற்கையின் கோர தாண்டவத்தால் கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் வயநாட்டில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கடந்த ஒரு மாதங்களுக்கு மேல் கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பல இடங்களில் தண்ணீரும் தேங்கியுள்ளது. சிறிய சிறிய நிலச்சரிவும் அவ்வப்போது ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த 30 இரவு பெய்த கனமழையால் ஏற்பட்ட கட்டாற்று வெள்ளத்தால் மிகப்பெரிய நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூழல்மலை, மேப்பாடி ஆகிய கிராமங்களும் சின்ன பின்னமாகியுள்ளது. முதலில் 7 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அடுத்தடுத்து வெளியான தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கேரளா வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய இயற்கை கோரத்தாண்டவம் என தெரிய வந்தது. நிலச்சரிவில் சிக்கி 1000 மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாகிவிட்டது. பலரும் மண்ணில் புதைந்து உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தற்பொழுது வரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 357 உயர்ந்துள்ளது. இதுவரை 357 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 200 காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் பலரது உடல்களின் பாகங்கள் தனித்தனியாக மீட்கப்பட்டுள்ளதால் 67 உடல்களை அடையாளம் காண முடியாத நிலையும் உள்ளது. இந்த நிலையில்தான் DNA பரிசோதனை செய்ய கேரளா அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் நிலச்சரிவில் தங்கள் சொத்துக்களை இழந்து நூலிழையில் உயிர் பிழைத்தவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டும் வருகிறது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல இடங்களில் இருந்தும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டும் வருகிறது. எனவே நிவாரணப் பொருட்களை யாரும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று தர வேண்டாம் என கேரளா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. கல்பட்டா என்ற இடத்தில் மொத்த நிவாரணப் பொருட்கள் வாங்கப்படுகிறது. அங்கிருந்து 18 நிவாரண மையங்களுக்கு பொருட்கள் பிரித்து அனுப்பப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்வெட்டர், பிளாங்கெட், டிஷர்ட், மேலும் முக்கியதாக குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் என அனைத்து தரப்பினரும் உள்ளாடைகள் தேவைப்படுவதாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உள்ள தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நிவாரணப் பொருட்கள் வரவர உடனடியாக காலியாகி விடுவதாக தெரிவிக்கின்றன. மேலும் குழந்தைகளுக்கான பால் உணவான செர்லாக் தேவை அதிகம் உள்ளதாகவும், எனவே இது போன்ற பொருட்களை அனுப்பி வைத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.